தேவ தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள். அப்ப தூதர்கள் யாரு? குமாரர்களுக்கு கீழ்ப்படிந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியான தருணத்தை உங்களை வந்து ஆசீர்வதித்து நான் அழைக்கிறேன். மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் தாமங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து குமாரத்துவத்தை குறித்து மகிமையை குறித்து நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். என்னுடைய சாயல் என்ன என்பதை புரிந்து கொண்டு அந்த சாயலுடைய மேன்மை மகிமை என்பது என்ன என்பதை நான் அறிய என்னுடைய வாழ்க்கையில் மறுரூபம் அறிய என வர ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் ரெண்டு கொருந்தியர் 3 கடைசி வசனம் சொல்கிறது, அந்த சாயலாகத்தானே நீங்கள் மறுரூபம் அடைகிறீர்கள். ஆகவே சாயலை புரிந்துகொள்ள உங்களுக்குள் மறுரூபம் வர ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு கூட ஒரு விஷயத்தை உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். குமாரத்துவத்தின் மேன்மையை பற்றி பேச விரும்புகிறேன். 1 Eph 4:5, இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களில் மேன்மையுள்ளவரானார். இயேசு கிறிஸ்து குமாரனாக இருந்தார். அதனால் தேவ தூதர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் ஆர் தேர், மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ், கோடாகோடி தூதர்கள் இருக்காங்க. அப்போ அந்த தூதர்களுக்கு ஒரு மகிமை இருக்குது. ஆனால் இவர் தேவ தூதரை பார்க்கலும் விசேஷித்து நாமத்தை சுதந்திரித்தபடினால் அவர் அவர்களை பார்க்கலும் அவ்வளவு அதிகமானார். எப்படியெனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன் அவர் எனக்கு குமாரனாக இருப்பார் என்றும், அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னது உண்டோ? ஒரு தூதனுக்கும் நீ என் குமாரன் அவர் சொல்லலை. அவரெல்லாம் இரவும் பகலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் துதிச்சுக்கிட்டே இருக்கிறாய், நின்று தான் துதிக்கிறாய். அதான் பைபிள் சொல்லுது 13, மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது வாரிசத்தில் உட்காரும். இயேசுவை பார்த்து பிதா சொன்னாராம், உட்காருங்க அப்படின்னா. அதுதான் வந்து எப்படி ஆக்கியன் சொல்கிறான், நான் உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாயிலும் அவர் சொன்னதுண்டா? கோடி வருஷம் நின்று தூச்சிக்கிட்டே இருக்காங்களாம், பரிசுத்தர்னு. தம்பி, ரொம்ப நாளாக நின்றுக்கிட்டே இருக்க, கால் வலிக்குது, வாப்பா வந்து பக்கத்தில் உட்காருப்பா, சொன்னாரா சொல்லலை. கோடா கோடி வருஷம் நான் தூச்சிக்கிட்டே இருக்கேன், உட்காரான்னு சொல்ல. ஆனால் இயேசு உட்காருனார். ஏன்னா அவர் குமாரன், அதை புரிஞ்சுக்காங்க. அப்போ அடுத்த 1 சொல்ல, 6, மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவ தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள்னாரு. அப்போ குமாரத்துவத்தின் மகிமை என்னன்னா, ஒன்று பிதாவோடு கூட உட்கார முடியும். சார், அவர் ஒரே பேரான குமாரர் சார், அதனால் அவர் உட்கார வைக்கிறார் சார். நீங்கள் என்ன சார் புத்திரர்களையும் சேர்த்து பேசுறீங்க? உன்னதங்களில் அவரோடு கூட நம்மையும் அவர் உட்கார வைத்திருக்கிறார். எப்படி உட்கார வச்சு? இயேசு மட்டும் இல்லையா, இயேசு மட்டும் உட்கார வச்சிங்கன்னா அவர் வந்து குமாரன், அவருக்கு இருக்கிற மகிமை வேற. நம்மலாம் புத்திரர்கள் தான், ஆனாலும் நமக்கு மகிமை கிடையாதுன்னு சொல்லுவேன்னா, நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு தந்தேன்றார். அப்ப அவருக்கு பிதா கொடுத்த மகிமை என்னன்னா, உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரக்கூடிய மகிமை, அதாவது பிதாவின் வலது வாரிசத்தில் உட்காரக்கூடிய மகிமை. அவர் என்ன செஞ்சாரு, அந்த மகிமையை நம்மள்கிட்ட ஷேர் பண்றாரு. நீங்களும் வாங்கப்பா, குரூப் போட்டால செல்ல நிற்கும் போது வாங்க, நீங்களும் வா வந்து கூட நில்லு அப்படின்னா, நம்மளும் அவர் கூட நின்று அது மாதிரி அவர் உட்கார்ந்த உடனே அவர் உன்னதங்கள் அவரோடு நம்மளே உட்கார வைக்கிறார். தூதர்கள்லாம் நிற்கிறாங்க, சாமி நீ உட்காரா, ஐயா கப்ரியல் நிற்கிறான், மகன் மிகாவில் நிற்கிறேன், இல்லை நாங்கள் படிச்சிருக்கோம் பூமியில், அவன் நிற்கா நீ உட்காரு. அப்போ அவரோடு கூட உட்காருகிறீர்கள். இதுதான் குமாரத்துவன் புத்திரத்துவத்தின் மகிமை. இவன் என்னடா, கடைசி வீடு வெளியில் ஒரு சமணசை போட்டு அப்பக்கம் கும்பிட்டுக்கு கொன்னே போடுங்க, அந்த ஏரியாவுக்கே போகக்கூடாது. தூதர்கள் யாவரும் பணிய கடவர்கள், முக்கியமான வார்த்தை, அவரோடு நீங்கள் அமர்கிறீர்கள். அதை விட மேலான ஒரு விஷயம் சொல்கிறேன், தேவ தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள். அப்போ தூதர்கள் யார்? குமாரர்களுக்கு கீழ்ப்படிந்தவர்கள். அப்போ தேவ தூதர்கள் யாவரும் அப்படின்னா யார் யார் வரா? கேருபீன்கள், சேராபீன்கள், கேருப்கள், 3 பெரிய கேட்டகரி இருக்காங்க. அது கேருபீன்கள் சேராபீன்களில் வந்து மிகாவேல் இருக்கிறான், வேற யார் இருக்கா? கப்ரியல் இருக்கிறான். அடுத்து கேருப்கள் அப்படின்ற இடத்துலலாம் யார் இருக்கா? லூசிபர் இருக்கா. லூசிபர் பெரிய ஆள் சார், பெரிய ஆள் சார். எல்லாமே எந்த கேட்டகரியில் வராங்க? தூதர்கள் கேட்டகரி தான். அதாவது ஜெர்மன் செப்படாக இருக்கட்டும், பொமேரியனாக இருக்கட்டும், ரெண்டு நாய் தானே? நாய் தான், நாயை வந்து வைக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்? வைக்கிறோம் வெளியில். ஐயா சார், அது வந்து ராக் வில்லர் சார், எந்த வில்லராக இருக்கட்டும் சார்,
ஆனால் ரோட்டில் போகிறவன் நாயின்னு தான் கூப்பிடுவான். சார் லூசிபர் சார், அவன் வேலைக்காரன் அவ்வளோதான். அப்போ தேவ தூதர்கள் யாவரும் குமாரனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவர்களை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் அந்த வார்த்தை யாருக்கும் அடக்கம்? லூசிபருக்கு அடக்கம். அவன் மேலே இருக்கிற கட்டல் என்னென்னா, நீ கும்பிடணும், குமாரன் எங்கே இருக்காரு அங்கே கும்பிடணும் அப்படின்றது. இப்போ பைபிள் சொல்லுது, தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மையும் முன்குறித்திருக்கார். கரங்களை கொண்டு கத்தர் நன்றி சொல்லி. இப்போ நம்ம எப்படி இருக்கோமா? இயேசுவின் சாயல்லே இருக்கிறோமா? அதனால் கபிரலுக்கு டக்குன்னு உங்களை பார்த்தோன்னே, இயேசுவா ஜஸ்டினா, ஜீசஸ் ஆர் ஜஸ்டின் அப்படி ஒரு கன்ஃபியூஷன் வர அளவுக்கு அந்த சாயல் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆகவே அவரை தொழுது கொள்வது போல, அவருக்கு கீழ்ப்படிவது போல, நமக்கும் அவர்களை கிரியை செய்ய வேண்டும். அதான் வசனம் சொல்லுது, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தம், நம்ம தான் அது சுதந்திர போர்கள் நிமித்தம் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகள், தூதர்கள் அப்படின்னு கேட்டகரி வந்தோடனே நாய்களை எல்லாம் கவர்மெண்ட் சொல்லுது வந்து நாய்களை எல்லாம் வந்து நீங்கள் வந்து கார்பரேஷன் வந்து ஊசி போடணும். எல்லா நாயும் எத்தனை ஊசி போட்டிருந்தாலும் திரும்ப வரணும் அப்படின்னு சொன்னால் எல்லா நாயும் வரணும். அதில் ராக்வில்லர் சார், நான் கூப்பிட்டு வரல, ராக்வில்லரா வந்து கில்லர் ஆகி போயிடும், ஒழுங்காக கூட்டிகிட்டு வா. ஐயா ஜெர்மன் செப்பர்டு நாயின்னு சொல்லிட்டேன்ல, அம்புட்டு நாய் வந்துடணும் கார்பரேஷன். அப்படி தான் தூதர்கள் தொழுது கொள்ள கடவர்கள் பணிவிடை ஆவிகளாக இருப்பார்களாக அப்படின்னு பைபிள் சொல்லிச்சுனா, லூசிபரை அவனை கீழ்ப்படியணும். அவன் ஒரு வேலைக்காரன், குமாரர்களுக்கு முன்பாக அவன் வேலைக்காரன், வித்துக்கு முன்னாடி அவன் கீழ்ப்படியணும் இயேசுவின் நாமத்தினாலே. அதை புரிந்து கொள்ளுங்கள். அவன் உங்களுக்கு எதிரி அல்ல, அவன் உங்களுக்கு சேவகன். சேவகர்களோடு சேர்ந்து ஒரு சேவகன் தான் அவன். இவங்கெல்லாம் பனிஷ்மெண்ட் வாங்காத சேவகர்கள், என கீழ்ப்படிஞ்ச அவன் வந்து பனிஷ்மெண்ட் வாங்குற சேவன். அவன் என்ன உருவம் எடுத்தாலும் உன்னை தெரிஞ்சுக்கணும், அவன் உங்கள் வீட்டு வேலைக்காரன், நீங்கள் புத்திரர். அந்த இடத்துல இருந்து பார்க்கணும். அப்போ தேவ தூதர்கள் யாவரும் என்கிற இடத்திலே லூசிபரும் அடங்குவானாக இயேசுவின் நாமத்தினால். இந்த மனநிலை உங்களுக்கு தொடர்ந்து தியானிக்கும் போது பிசாச குறித்த தேவையில்லாத அந்த ஆவி இந்த ஆவி அப்படியே ராம்நாட் பக்கம் சுற்றி அங்கே ஹைதராபாத் வழியாக வந்து தூத்துக்குடிக்கு போய் அங்கேருந்து எங்கெங்கேயோ போய் இப்படி வந்துருச்சு இந்த ஆவி, இங்கிட்டும் வராது. எங்கிட்டு கூடி வந்தாலும் நீ ஒரு வேலைக்காரன், அவ்வளோதான். நீ வந்து எங்களுக்கு கீழே இருக்கிற பணிவிடை ஆவி. ஆமே, இந்த அறிவு வளரட்டும், ஆளுகை தொடங்கட்டும். இயேசுவின் நாமத்தை உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிசாஸ் இல்லை, இனிமேல் அவனை பணிவிடை ஆவின்னு தான் நீங்கள் சொல்லணும். ஒரு பணிவிடை ஆவி தான் இந்த வேலையை பார்க்குறவன். ஸோ பணிவிடை ஆவியாக அந்த கேட்டகரியில் இருக்கிறவன், அந்த கேட்டகரியில் இருக்கிறவன், அவன்கிட்ட போய் வேலை கொடுக்கணும்னு நான் சொல்லலை, அந்த வேலை கொடுத்தா செய்யக்கூடிய கேட்டகரியில் இருக்கிறவன். ஆமேன், ஆமேன், ஆமேன். அவன் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்புன் பைபிள் சொல்லுது. ஹீஸ் அ சர்வன்ட், பாடி கார்டு. அவன் கலகம் செஞ்சுருக்கான், வெளியே போயிட்டான், இருந்தாலும் அவன் யாருனா ஒரு சர்வெண்ட், வேலை பார்த்து வெளியே நிற்கிறான் சார். அவன் ஒரு சர்வெண்ட், கலகம் பண்ணி வெளியே நிற்கிறான். அவன் சர்வெண்ட்டு தான். ஆயிரம் தடவை தலைகீழே குதித்தாலும் அவன் சர்வெண்ட்டு தான். அவனுக்கு பேர் சர்வெண்ட்டு தான். அப்படின்னா உங்களுக்கு கீழே தான் அவன். இங்கே பிள்ளையாக பிறந்தவொடனே உங்களுக்கு கீழே தான் அவன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக. தைரியமாக கடந்து செல்லுங்கள். உங்களுக்கு எதிரான காரியங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் நிலுபொருளாகும். நீங்கள் எந்திரிச்சு நின்னீங்கன்னா பிசாசவன் சைன்யங்களும் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவங்களோடு கூட இருக்கிறார், சகலத்தையும் செய்து முடிக்க புரிந்து கொள்ள உதவி செய்வார். காட் பிளஸ் யூ. மறுபடியும் நாளை காலை சந்திப்போம்.